இன்றைக்கு சினிமா சினிமா நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னா 2009 வெளியாகிய ஹாரர் திரைப்படமான யாவரும் நலம் தான். இந்த திரைப்படம் இயக்குனர் விக்ரம் குமார் இயக்கத்தில் நடிகர் மாதவன், நீத்து சந்திரா, சரண்யா பொன்வனன் போன்ற பல நடிப்பில் வெளிவந்துச்சு. இந்த திரைப்படம் வெளிவந்த நேரத்தில் பெரிதும் எல்லோராலையும் பேசப்படாட்டையும் சிறந்த வசூலை சேகரித்த ஒரு திரைப்படமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த திரைப்படம் 23 கோடி வசூலை பெற்றுச்சு. இந்த திரைப்படம் சிறப்பான ஒரு ஹாரர் திரைப்படமாக தமிழ் சினிமாவின் ஹாரர் திரைப்படங்களை அடையாளப்படுத்தக்கூடிய சில திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தீபா, லேட் ஆகுதுமா, டீ கொண்டு வா. பிரியா, ராகவ் அப்பா கொஞ்சம் டீ கொடுத்துறேன். அந்த ரெண்டு குட்டி சார் ரெடி பண்ணனும். சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, வந்து பால் குடி. திவ்யா, இந்த படத்தை எல்லாம் கொண்டே பூஜை ரூம்ல வை. சரி, வெச்சேன். ஷோ, இன்னைக்கு பால் தெரிஞ்சு போச்சு. தினமும் இதே கதையா இருக்கு. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். புது வீட்ல முதல் இரவு எப்படி இருந்துச்சு? சூப்பர், as usual. பிரியா, சீக்கிரமா, எனக்கு லேட் ஆகுது. மனோ, நீ வெளிய கிளம்பறதுக்குள்ள புது கேபிள் கனெக்ஷன் சரியா இருக்கான்னு செக் பண்ணிடு. இந்த வீடு பாத்தியா, ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி, கரண்ட், கேஸ், இது பத்தியெல்லாம் கவலையே இல்ல. ஒரு கேபிள் டிவிக்காக எவ்வளவு அவசரம் பாரு. அம்மா, பொதுவா 1 மணிக்கு அப்புறம் தான் நீ ஆரம்பிச்சிருவ, இன்னைக்கு என்ன அவசரம்? என்னடா சொல்ற அத்தை, நம்ம சீரியல் பாக்கறத கிண்டல் பண்றாராம். சரி சரி, ஒரு நிமிஷம். பிரியா, ஏன் டீ ஒரு மாதிரியா இருக்கு? பாக்கெட் பால் இன்னைக்கும் தெரிஞ்சு போச்சு. பவுடர் பால்ல தான் டீ போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். என்னது, இன்னைக்கும் பால் திரிஞ்சு போச்சா? என்னடா அது, சகுனம் நல்லாவே இல்ல. நீத்து முத முதல்ல பால் காய்ச்சனோல, அப்பவும் இதே மாதிரி திரிஞ்சு. கொஞ்சம் வாங்கம்மா, உட்காருங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கேளுங்களேன். பாருங்க, நானும் அண்ணனும் இருக்கிற காசு எல்லாம் போட்டு இந்த பிளாட்டை வாங்கிட்டோம். லோன் ரீபே பண்றதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகும். அதனால தயவுசெய்து இந்த சகுனம் எல்லாம் பாக்காம இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறோம்னு முடி பண்ணிடுங்க ப்ளீஸ். உன் சித்தப்பா நிறைய காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கிருக்காரு. இது விளையாட்டு பொருள் இல்ல. சீக்கிரம் போ, ஆபீஸ்க்கு போ, சீ ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு கிளம்பு. பேப்பரை கொடு. நேரம் ஆகுதுல்ல. மம்மி மம்மி ப்ளீஸ், லாஸ்ட் கார்ட்டூன் மம்மி. டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போடும் சொன்னல்ல. வேண்டாம்டா சொல்லும் ப்ளீஸ். இந்த மம்மி மம்மி, நீ சித்தி பாட்டி எல்லாம் இவ்வளவு சீரியல் பாக்குறீங்களே, உங்களுக்கு என்ன கண்ணு கெட்டு போச்சா? சும்மா ஸ்கூலுக்கு போறதுல இருந்து உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வா, சீக்கிரம் கிளம்பு. வா 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 வா. அந்த லோன் பேப்பர்ஸ் எல்லாம் நாம கொடுத்துட்டோம், டாக்குமெண்ட்ஸ் பத்தி. ஆமா, என்னாச்சு? நான் உங்களை பஸ் ஏத்தி விட்டு வந்தறேன். பை. ஓகே, பை, see you, பை பை. ஐயோ, நீ மறந்திருப்பேன்னு நான் நினைச்சேன். மறக்க மாட்டாலே. சரி, 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. சரி சரி, வரேம்மா. பை. நான் சாப்பிட்டு போடி, சாப்பிட்டு போடி. காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறமா? இப்படி குச்சி மாதிரி ஆயிட்டு போறா. மனோ, என்னடா, இன்னும் பூஜை ரூம்ல படலாம் மாட்டலையா? ஐயோ, நேத்துக்கு வந்த ஆள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டான். மறக்காம நான் நீ கண்டிப்பா மாட்டேன். மறக்காம இன்னைக்கே பண்ணிடுறேன். ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். சரிப்பா, போய்டா. பை அம்மா. போய்டா. வரேன்டா. அம்மா, நானும் கிளம்பறேன். சரி, ஓகே. பை. போய்டா. சரி அம்மா, போய்டா. பை. சரி அம்மா, நான் வரேம்மா. சரிப்பா. அம்மா, நான் வரேம்மா. போய்டா பா. அம்மா, நான் வரேம்மா. அம்மா, டேய், கேண்டா கத்துற, பிரியா குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், காது வலிக்குது, போ. சரி சரி, நான் உங்களுக்கு தான் நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தத்தி.